ப்ரைஸ் த லார்ட் பிரதர், நான் நார்வேயிலேருந்து பேசுகிறேன். உங்கள் ப்ரேயரை நான் அடிக்கடி பார்ப்பேன். சாட்டர்டே நைட்டு ப்ரேயரும் நான் கேட்பேன். எனக்கு ஸ்கேன் பண்ணப்போ யூட்ரஸ் சர்விக்ஸில் ஒரு சிஸ்டம், கிட்னியில் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொன்னாங்க. உங்கள் ப்ரேயரும் நான் பார்த்துட்டு உங்ககிட்டையும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். நானும் 1 வீக் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் ப்ரேயரையும் அடிக்கடி கேட்பேன். 1 வீக் கழிஞ்சு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ எல்லாம் நார்மல் ரிப்போர்ட் வந்தது பிரதர். எனக்கு செய்த கத்தர் செய்த நன்மைக்காக கொடாகுடி நன்றி கூறி என்னுடைய சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:21. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளை உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவனால் சொல்லப்பட்டபடியே என்று இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பிள்ளை இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் அந்த பிள்ளையை குறித்து அதற்கு என்ன பெயரிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மேசியா என்பதினால் மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது பிறக்கிற எவனும் பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்படுகிறானாம். பிரசங்கி 6:10 சொல்லுகிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று வாசிக்கிறோம். பிறக்கின்ற ஒருவன் அல்லது பிறக்கிற எவனும் அப்படி என்றால், இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு நபரும் கற்பத்திலே இருந்து உற்பத்தியாவதற்கு முன்பதாகவே அந்த பிள்ளைக்கு பரலோகத்தில் பெயர் வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே அந்த பிள்ளைக்காக நாம் ஜெபிக்கலாமா? அந்த பிள்ளையை பற்றி கர்த்தரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாமா? அந்த பிள்ளையை குறித்த வாக்குத்தத்தங்களையும் அதை கர்த்தர் எவ்விதமாய் பயன்படுத்த போகிறார் என்பதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாமா என்றால் நிச்சயமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வேதத்திலே எத்தனையோ பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய குணங்களை பற்றி, அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி, அவர்களுக்கு குறித்த வாக்குத்தத்தங்களை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சாலமோனை பற்றி அவன் மிகுந்த சாந்தமுள்ளவன் என்றும், இஸ்மவேலை பற்றி அவன் முரட்டு சுபாவம் உள்ளவன் என்றும் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் சிம்சோன், யோவான் ஸ்நானகன், ஏசா, யாக்கோபு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஏசாயா 45:11 சொல்லுங்கிறது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று தேவன் சொன்னார். பிரியமானவர்களே, பிறக்க போகும் பிள்ளைகளை குறித்து ஜெபியுங்கள். பிறக்கிற உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து ஜெபியுங்கள். கர்த்தர் அவர்களை குறித்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அவர்கள் கற்பத்தில் உற்பவிக்கிறதற்கு முன்பதாகவே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். கனி இல்லையே, நீண்ட வருஷம் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னாலும், இந்த செய்தி உங்களுக்காகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசித்து உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்தும் தேவன் உங்களோடு கூட பேசுவார். பிரியமானவர்களை,
இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சந்ததிகளை ஆசீர்வதிக்கும் நம்முடைய தேவன், இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள், அவர் உங்களுக்கு சொல்லுவார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனிடத்தில் வந்து நீங்கள் கேட்கிற பொழுது அவர் உங்களோடு கூட நிச்சயமாகவே பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம் என்பதை இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தெய்வன் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வன், அவர் பேசுகிறவர். உங்களுக்கு சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், நிச்சயமாகவே இல்லை என்று சொன்னால் தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசுவார். என் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புவார் என்று சொன்னால் அதை ஒருவரும் தடுக்க முடியாது. உங்கள் உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்தில் உங்கள் பிள்ளைகளை குறித்த எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த அதிகாலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்கள் சந்ததிகள் உயரட்டும், உங்கள் சந்ததிகள் பெருகட்டும், அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக, உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் மிக பெரிதாக இருக்கட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அற்புதமான பாதைகளிலே நீர் எங்களை நடத்துகிறீர், ஆச்சரியமாய் நீர் எங்களை நடத்தி வருகிறீர். அதற்கு உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹாலேலூயா! ஆயிரம் நாவுகள் போதாது நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி உமை துதிப்பதற்கு. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுடைய அளவில்லாத வல்லமை இப்பொழுதே பிள்ளைகளை தொடுவதாக, தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் நிரப்புவதாக. ராஜா, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற பொழுது அவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹாலேலூயா! பாழானதை பயிர்நிலமாய் மாற்றுகிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹாலேலூயா! அப்பா, காணாமல் போனதை தேடுகிறவர், தேடி கண்டுபிடிக்கிறவர். ஹாலேலூயா! அதன் நிமித்தமாக நீர் மகிழ்ச்சி அடைகிறவர், கண்டுபிடித்ததை கொண்டு. ஹாலேலூயா! இயேசுவே, நீர் மகிழ்ச்சி அடைகிற தேவனாக இருக்கிறீர். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிற பொழுது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா! நொண்டியானவனை நீர் ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளக்கூடிய நல்ல தெய்வம், நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவர், எலும்பு முறிந்ததை காயம் கட்டுகிறவர். ஹாலேலூயா! எவ்வளவு அற்புதமான தெய்வம் அப்பா நீங்க. ஹாலேலூயா! இயேசுவே, சொந்த உறவுகளோ சொந்தங்களோ கூட செய்யாத காரியங்களை என் ஆண்டவர் நீர் செய்வீர். ஆமராஜா இயேசு, எங்களோடு கூட உறவில் இருக்கிற என் தேவன், எங்கள் தகப்பனுக்கு தகப்பனாய், தாய்க்கு தாய்மாய் இருக்கிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹாலேலூயா! நன்றி அப்பா, இந்த காலை வேளையிலும் உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா! இயேசுவே, அப்பா பிதாவே, நீர் நீதியுள்ளவர், நன்மை செய்கிறவர், ஒருபோதும் பொல்லாங்கு செய்கிறவர் அல்ல. ஹாலேலூயா! தீமையை நன்மையாய் மாற்றுகிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. உன்னதமானவரே, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்குகிற தேவன், இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நித்திய தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, எங்களை காண்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி, எங்கள் நித்திய கண்மலையானவரே உமக்கு நன்றி. ஹாலேலூயா! என்றென்றைக்கும் நீர் சத்தியமுள்ளவர், உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கும் ஒளியாய் இருக்கிறவர், ஹாலேலூயா! எங்கள் சகாயகர், எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற எங்கள் தேவன் அப்பா நீங்க. யெகோவா இரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, எல் ஷடாய், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், எலோஹீம், விளக்குகிற நல்ல தெய்வம் அப்பா. ஹாலேலூயா! எங்கள் கேடகமாய் இருக்கிறீர், எங்கள் நல்ல மேய்ப்பன் அப்பா நீங்க. இயேசுவே, எங்களை அற்புதமான பாதைகளில், சுமையான பாதைகளில் வழி நடத்துகிற தேவன், அதிகாலை நேரத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் அப்பா. எங்கள் சமாதானத்தின் தேவன் அப்பா நீங்க. எங்கள் கேடகமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தலையை உயர்த்துகிறவரே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா பிதாவே, நீரே எங்கள் தெய்வம், உமையே நம்பி நிற்கிறோம் அப்பா. உமையல்லாமல் எங்களுக்கு வேறொரு தேவன் இல்லையே சுவாமி. ஹாலேலூயா! இயேசுவே, நீர் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர் அப்பா நீங்க. தாவீதின் குமாரனே உமக்கு நன்றி, தாவீதின் வேறானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் உயர்ந்த அடைக்கலமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், எங்கள் பரிசுத்தம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹாலேலூயா! எங்கள் பட்சத்தில் இருக்கிறவர், எங்களுக்கு நீதி செய்கிறவர், எங்கள் தேவாதி தேவன் உமக்கு நன்றி அப்பா. நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், ஆகவே நீர் சொன்னீர், நீங்களும்
பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னீர். எங்கள் அநாதி தேவன் யேசப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் இருக்கிற எங்கள் பிதா நீர் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. எங்கள் ரட்சிப்பின் தேவனே உமக்கு நன்றி. எங்கள் பிதாவா இருக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் நடுவில் இருக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் கேடகமாக இருக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ரட்சிப்பின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் நம்பிக்கை நாயகன். ஹல்லேலூயா. நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் துருகம் நீர். மகத்துவம் உள்ளவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். என்னோடு இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருடைய முகங்களும் இந்த அதிகாலை வேளையில பிரகாசிக்கட்டும் சாமி. என் நாமத்தை உயர்த்துகிற இடத்துல, மகிமைப்படுத்துகிற இடத்துல நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. இயேசுப்பா எங்களுக்காக அந்த பூமிக்கு இறங்கி வர. மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினவர். எல்லாம் இந்த மனுகுலத்துக்காக, எங்களுக்காகவே நீர் சிலுவையில் அறையப்பட்டீர். எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சிலுவையை சகித்தவர் அப்பா நீங்க. எங்கள் ஆரோக்கியத்திற்காக, எங்கள் சுகத்திற்காக, எங்கள் பலத்துக்காக, ஆமா ராஜா, எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல், எங்கள் பாவம், எங்கள் சாபங்களுக்காக சிலுவையில் யாவற்றையும் சகித்தவர் அப்பா. உமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையை இந்த அதிகாலை வேளையில நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவரே. ஹல்லேலூயா, 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 உமக்கு நன்றி. சிலுவை பரிந்து உமையே தாழ்த்தினீர். உமையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தீரா. எங்களை மீட்கும் வண்ணமா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த என் ஆண்டவரப்பா நீங்க. இந்த கடைசி நாட்களிலும் எங்கள் மேல் கிருபையாய் நீர் இறங்க சித்தமா இருக்கிறீர். உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற நீர் பிரியப்படுகிறீர் சுவாமி. அதிகாலையிலே இந்த நாளிலும் அப்பா உம்முடைய ஆவியைக்காக, உம்முடைய பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆவியை நீர் அளவில்லாமல் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. இருளில் இருக்கிறதை அறிபவர் நீரே. ஹல்லேலூயா. உத்தமமான வழிகளை உடையவர் எங்கள் இஸ்ரவேலின் தேவன் நீர். இஸ்ரவேலின் சிருஷ்டிகர். இஸ்ரவேலுக்கு மகிமை என்று சொல்லப்படுகிறீர். எங்கள் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லப்படுகிறீர். உண்மையுள்ள தேவன் அப்பா, உண்மையுள்ள பிரதான ஆச்சாரியனாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். உமது கிருபை மிக பெரியது. எங்களுக்கு நித்தமும் எங்களை ரட்சிக்கும் தேவன், எங்களை விடுதலையாக்குகிறீர். அதிசயமானவர். ஹல்லேலூயா. எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவர் அப்பா. எங்கள் மேல் தயை வைக்கிறவர். எங்கள் மீட்பராகிய கர்த்தர் நீரே. நீர் நீதியுள்ளவர் இயேசப்பா. நீர் ஞானமுள்ள தேவன். எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் யூத ராஜ சிங்கம். கர்த்தர் நீர் நல்லவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். உம்மை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம் அப்பா. உம்முடைய நாமம் அவ்வளவு அற்புதமானது. ஏழைகளுக்காக வழக்காடுகிறவர் நீர். திக்கற்றவர்களுடைய மீட்பர் அப்பா நீங்க. எங்களை ஒருபோதும் கடிந்து கொள்ளாதவர். ஹல்லேலூயா. இயேசப்பா தீர்க்காயுசை தருகிறவர், தீர்க்காயுசை தருகிறவர். எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குகிறவர். ஹல்லேலூயா. எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவர், எங்கள் கருவை கண்களால் காண்கிறவர். தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்பதாகவே எங்களுக்கு பெயர் வைக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பார்த்துரு எங்கள் சிருஷ்டி கர்த்தாப்பா நீங்க. ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், சாலமனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். எங்கள் கிருபையுள்ள தேவன் பண்ணீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்களோ இந்த அதிகாலை வேளையிலும் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். ஒவ்வொரு மேலும் இந்த அதிகாலை வேளையில அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆமா ராஜேசப்பா, அந்தந்த நாளுக்கான கிருபையை கேளுங்கள் என்று சொன்னவரே, இந்த நாளுக்கான கிருபையை நீர் ஊற்றுவீராக. இந்த நாளுக்கான கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக ராஜா. இந்த நாளுக்கான பாதுகாப்பை ஆண்டவர் நீர் கொடுப்பீராக. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற அத்தனை சத்துருக்களையும் என் ஆண்டவர் நீர் துரத்துவீராக. எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த அதிகாலை வேளையிலே அப்பா நீர் அவைகள் எல்லாம் பிள்ளைகள் முன்னின்று நீர் விளக்குவீர். பாதைகளை செம்மைப்படுத்தி தருவீரப்பா. எங்கள் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறவரே, எங்கள் பாதைகளை விசாலமாக்குகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பாதம் கல்லில் விடராதபடிக்கு
தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னென்ன தேவைகளில் அப்பா ஒருவேளை ஜனங்கள் இருந்தால், இதை கேட்கிற அப்பா உடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த நாளிலே எனக்கு விடுதலை வேண்டும், இந்த நாளிலே என் கடன் பிரச்சனைகள் மாறணும், இந்த நாளிலே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த நாளிலே நான் சுகமாகணும், இந்த நாளிலே நான் விடுதலையாகணும், இந்த நாளிலே நான் பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று எந்த வாஞ்சையோடு கூட, எந்தெந்த விருப்பத்தோடு கூட, என்னென்ன தேவைகளோடு கூட ஒருவேளை இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரம் அவர்கள் மேல் வந்து அமரட்டும். ஹல்லேலூயா. செப்பனியா 3:15 சொல்லுகிறேன், கலங்காது, இனி தீங்கை காணாதிருப்பார். அமரட்டா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய அத்தனை தீங்குகளும் அத்தனை தீமைகளும் இயேசுவின் நாமத்துல விலகி போக கடவுது. உன்னதமான என் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ராஜா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வ மகிமை இறங்கட்டும் அப்பா. இந்த நாளுக்கான கிருபையை ஆண்டவர் அளவில்லாமல் இரு ஊற்றணும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின என் தேவன். அமராஜேஸ் அப்பா, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இருந்தால் அற்புத சுகம் உண்டாகட்டும். அமராஜ, மரணத்திலே, மரண போராட்டத்தில் இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் பிள்ளைகளை விடுதலை ஆக்கணும் அப்பா. ஐயோ, நான் வாழ்வது இல்லை, நான் மரித்தால் நலமாயிருக்கும் என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும் அப்பா. வெக்கப்பட்டு போன அதே இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை நிலை நிறுத்துகிறாங்க ராஜா. நீண்ட நாள் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு புதிய பலன் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. செட்டைகளை அடித்து தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி. வெகுவாய் மன்னிக்கிற எங்கள் தேவன் அப்பா, நீர் இரக்கமுடையவர். வெட்டாந்தரையை ஹல்லேலூயா தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் கைகளை போருக்கு பழக்கு வைக்கிறவர், எங்கள் விரல்களை யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிறவர், வங்கல கதவுகளை உடைக்கிறவர் அப்பா, இரும்பு தாழ்பாட்களை முறித்து போடுகிறவர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதத்தை நீர் அள்ளி கொடுப்பினார். இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். வியாதிகள் மறைந்து போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும், சாபக்கட்டுகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட வியாதிகளும் சரீரத்தோடு விலகி போகட்டும். கேன்சர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆக கடவுது. ஹல்லேலூயா. ஹல்லே. கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகளில் காணக்கூடிய எந்த பிள்ளைகளுக்கும் இப்பொழுது அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னி சீராக செயல்படுவதாக, லிவர் சீராக செயல்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நரம்பு மண்டலங்கள் சீராக செயல்படுவதாக, இரத்த நாளங்கள் சீராக செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பேச முடியாத ஊமையன் பேசுவான இயேசுவின் நாமத்தினாலே. பார்க்க முடியாத கண்களுக்கு ஒரு ஜீவன் இறங்கட்டும் அப்பா. கண்கள் தெளிவடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஊமையும் குருடுமான பிசாசுகள், ஊமையும் செவிடுமான பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. மந்தமான கிரியைகள், அருவறுப்பின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், பிள்ளைகளை அப்பாவுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். விடுதலை நாயகனாய் என் ஆண்டவர் நீர் இறங்குவீராக ராஜா. ஹல்லேலூயா. துறைத்தனத்துங்களுக்கும் அதிகாரங்களை எங்களை விட்டு விலக்குகிறது. எல்லா இருளின் அந்தகார கிரியையிலிருந்து எங்களை விடுதலை தருகிறது. ஹல்லேலூயா. சத்தியமுள்ள தேவமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் நியாயாதிபதி, எங்களுக்கு நீதி செய்கிறது, எங்கள் நல்ல ஆசாரியானே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். துதிக்கும் கனத்துக்கு மகிமைக்கு பார்த்துகிறே, உமக்கு நன்றி அப்பா. வல்லமையுள்ள தேவனப்பா நீங்க, சமாதானத்தின் தேவன், சுத்த இருதயம் உள்ளவருக்கு நல்லவராய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லப்படுது. நீங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேவைகளை சந்திப்பீரா. இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதங்களை கட்ட விழுப்பீராக. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான நாளாக இருக்கட்டும். அமராஜேசுவே, இந்த நாளிலே அப்பாவுடைய பிள்ளைகள் இதை கேட்கிற இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணட்டுமா. இருதயத்தில் என்னென்ன வேண்டுதலோடு ஜெபிக்கிறார்கள் அமராஜே சப்பா, அந்த வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றி தரணுமா. ஹல்லேலூயா. தங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய
அப்பா கணவர்மார்கள் தங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் யாருக்காகலாம் ஜெபிக்கிறார்களோ இந்த அதிகாலை வேளையில என் தேவ பிரசனம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஹாலேலூயா, மாற்றங்களை கொண்டு வாங்க. ஹாலேலூயா, தாமதமாக இருக்கிற திருமண காரியத்துக்கு ஏற்ற வழிகளை ஆண்டவர் உண்டாக்கித்தாங்க. கற்பத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு என் ஆண்டவர் கற்பத்தை இயேசுவின் நாமத்தில் ஹாலேலூயா இப்பொழுதே நீர் ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை உண்டாக்குவீராக ராஜா. ஹாலேலூயா, கற்பப்பையில் காணக்கூடிய கட்டிகள், பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். எந்த சபிக்கப்பட்ட ஆவிகளும், ஏவல் பிசாசுகள், பில்லிசூனி ஆவிகள், மந்திரங்கள், தந்திரங்கள் எதுவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாய்க்காதே போகும். இதனாலே என் ஆண்டவர் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான நாளாக தருவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருடைய செமையுள்ள உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செல்விக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஹாலேலூயா நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் ஆசீர்வதிப்பீரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வல்லமை உள்ளது இயேசுவே, உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.